இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சமூகமே, இன்றைய நற்செய்தியினிலே இறைமகன் இயேசுவினுடைய ஜப வாழ்வை பிரதிபலிக்கிறது. நாமும் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஆலயங்களை நோக்கி வருகின்ற போது ஒரு சில நேரங்களில் இறைவனிடம் ஜெபம் செய்வதுண்டு. அந்த ஜெபத்தில் ஒரு சில நேரங்களில் ஆண்டவரே என் குடும்பத்துக்காக இதை கொடுங்க, எனக்காக இந்த அருள் வளங்களை கொடுங்க அப்படி என்று வருபவர்கள் ஒரு சிலர். மற்றும் ஒரு சில பேர் மற்றவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் பண்ணாங்க, நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு வர கூட்டம் கொஞ்சம் பேர். இன்னும் ஒரு சில பேர் என்னன்னு ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து உங்களை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கின்ற ஒரு சில மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஜெபம் செய்கிறார்களா, மன வலிமை ஜெபம் செய்கிறார்களா என்பதெல்லாம் கிடையாது, அவர்கள் அமர்ந்து இறைவனை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள், அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வார்கள். அந்த வரிசையினிலே இறைமகன் இயேசுவினுடைய ஜெபமானது எவ்வாறாக இருக்கிறது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க என்ற மறையுறையில் அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய இந்த ஜெப வாழ்க்கையானது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நற்செய்தியில் தந்தை அவர்கள் மிக அழகாக வாசித்தார். அவர் இரவு முழுவதும் ஜெபம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இரவு முழுவதும் ஒரு மனிதன் தனித்திருந்து ஜெபம் செய்தல் என்பது இயல்பான ஒன்றா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நைட்டில் ஜெபம் பண்ண முடியுமா? எங்கே சாமி, பகல்லே எனக்கு தூக்கம் வருது, கண்ணை மூடினாலே ஒரு நிமிஷத்தில் நான் போய் சேர வேண்டியத்தில் சேர்ந்துருவது, வேறு நைட்டில் வேறு யார் இதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கின்னு கடவுளோடு இருக்கிறோமா இல்லையா? அது ஒரு சில பேர் சொல்லுவார்கள் அழகாக, தூங்கும் போது தான் நான் பாவம் செய்வதில்லை, அதனால் அந்த பாவம் செய்யாத நேரத்தை நான் கடவுளோடு செலவிடுகிறேன், தூங்குவதே எனக்கு மிகப்பெரிய ஜெபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் சொல்லுவார்கள். அதுவும் ஒரு விதத்தில் உண்மையாகத்தான் தெரியும். ஆனால் இயேசுவினுடைய இந்த ஜெபமானது இரவு முழுவதுமே அவர் இறைவனோடு உறைந்து போய் அவருடைய மனநிலையை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு அருள் வளங்களை பெற்று வருகிறார். தன்னுடைய அப்போஸ்தலர்களை திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் இரவு முழுவதும் தன்னுடைய தந்தையிடம் தன்னுடைய நேரங்களை செலவிடுகிறார். உள்ளபடியே இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கா அப்படின்னா நான் ஆரம்பத்தில் கேட்டேன், ரொம்ப டஃப்பான ஒர்க்கு தான். மருத்துவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், குறைந்தபட்சம் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு நார்மலாக இருக்கணும்னா 6 to 7 வரைக்கும் எவ்ரிபடி ஷுட் கோ ஃபார் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உளவியல் ரீதியாகவும் சரியாக தூங்காதவர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டினியூ ஆகிறவங்களுக்கு, கண்டினியூவாக யாரும் தூங்காமங்கிறாங்கள அவங்களுக்கு இது பொருந்தும். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயமானது முக்கியமான நேரம், இறைவனோடு அவர் உறவாடுகிற நேரம், அங்கிருந்து இறைவனுடைய அந்த அருள் வளங்களை பெற்று மக்களுக்கு எவ்வாறாக அது அமைய வேண்டும், அருள் வாழ்வுக்கு இவர் ஒரு காரணியாக இருக்கிறார், மக்களுக்கு அருள் வளங்களை கொடுக்க கூற இந்த ஜெபமானது அவர்களுக்கு பயன்படுகிறது. முக்கியமாக நாம் அறிந்தவாறு 12 திருத்தூதர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாக அவர் இந்த ஜெபத்தில் ஒன்றித்திருக்கிறார். நாமும் நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, முக்கியமான விஷயங்களில் பண்ணும் போதெல்லாம் பண்ணுவோம். முக்கியமாக இந்த காலகட்டங்களில் நிறைய ஓலை எழுதும் போது ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் திருமணம் போது ஜெபம் பண்ணுவோம், பிறந்த நாள் இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இறந்தவர்களுடைய ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுவோம். இது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெபமானது ஒரு மிகப்பெரிய இடத்தை பெறுகிறது. அதேமாரி வீடு கட்டும் போது, வீடு வாங்கும் போது, ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது, எல்லா சுபகாரியங்களுக்கும் மங்களகரமான காரியங்களுக்கும் அல்லது மற்றும் ரொம்ப துயரப்படுகிற காரியங்களுக்கும் இந்த ஜெபமானது இன்பத்திற்கும் சரி துன்பத்திற்கும் சரி சரிவகர தன்னுடைய சேவையை செய்து வருகிறது. இந்த ஜெபத்தினுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்னவென்றால், வருகின்ற என்னை எதிர்கொள்ள போகிற இந்த சவால் மிக்க சூழ்நிலையை நான் உம்முடைய அருளை கொண்டு நான் எவ்வாறு வாழப்போகிறேன் என்பதற்கான ஒரு பரிந்துரை, ஒரு இறைவனோடு செய்கின்ற அந்த உணர்வோடு கலக்கின்ற இடம்தான் இந்த ஜபமாக இருக்கிறது. இந்த ஜபத்தினிலே உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனும் ஆற்றல் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி என்பதுதான் உண்மை. ஒரு சில நேரங்களில் நம்மால் நம்முடைய ஜபங்களால் ஏற்பட போகின்ற செயல்களை தடுத்து வைக்க முடியாது, ஆனால் அந்த செயல்களை
நம்மால் எதிர்நோக்க முடியும். அந்த செயல்களுக்கு ஏற்ற வகையினிலே நம்முடைய வாழ்க்கையினிலே செயல்களை சிறப்பாக ஆற்றி சில சேதாரங்கள் இல்லாமல் பாதகங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை பாதுகாத்துக்கலாம். இதுதான் ஜெபத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய காலகட்டங்கள், எனக்கு அப்புறம் நான் மாட்சிமை பெறப்போகிறேன், எனக்கு அப்புறம் என்னுடைய பணி வாழ்க்கையில் யார் இருப்பா, நான் இப்போ பணி வாழ்வை தொடங்கணும் அப்படின்னா என் கூட யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைமகனுடைய வாழ்க்கையில் இந்த ஜபமானமானது ஒரு அங்கமாகவே இருந்தது. இத்தகைய ஜபமான வாழ்க்கையை அவர் வாழ்கின்ற போது இறைவனோடு அவர் ஒன்றித்திருக்கிறார். அவர் ஒன்றித்திருக்கும் போது இந்த ஜபமானது அவருக்கு உணர்வுபூர்வமாக உதவிகளை புரிந்திருக்கிறது. அவருடைய பணி வாழ்விற்கு இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருளை மக்களிடம் சென்று சேர்க்கின்ற ஒரு காரணியாகத்தான் இந்த ஜபமானது அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்ற போது இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் 12 பேரும் ஒரே மாதிரியானவர்களா அப்படின்னா திருவிவிலியம் நம்மளை கழகாக மேற்கோள் காட்டுகிறது. அவர்கள் எல்லாமே ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, ஒவ்வொரு சமூக சூழ்நிலையை சார்ந்து வந்தவர்கள். அவருடைய 12 சீடர்களும் ஒரே போல பொருளாதாரத்திலும் அரசியலிலும் கருத்துக்களிலும் அறிவிலும் பலத்திலும் ஒரே மாதிரி இருந்தவர்கள் கிடையாது. ஆனால் இவர்கள் அனைவருமே ஒருமித்த அந்த ஒன்னஸ் அப்படி என்கின்ற அந்த ஒருமைக்குள் இணைக்கப்படுகிறார்கள் என்றால் அது யார் என்றால் கிறிஸ்துவனுடைய ஆற்றலிலும் அவருடைய அருளிலும். எப்படி தான் அவங்க பலவீனமாக இருந்தாலும், அவர்கள் இந்த பணியை செய்வதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்தாலும், அவர்களை அழைத்த இறைவன் புனிதப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிறார். அந்த வழிதான் இறைவன் இயேசுவோடு இணைகின்ற அந்த மனநிலை. இதுதான் அந்த சீடத்துவ வாழ்க்கையின் மையமாக இருந்தது. அவர்கள் எப்பேற்பட்ட பின்புலங்களிலிருந்து வந்திருந்தாலும் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்கின்ற ஒரே மனநிலையில் அவர்கள் பயணித்தார்கள். அதுதான் இன்றைய தாயாம் திரு அவையும் இன்று வரை பயணித்து வருவதற்கான காரணிகள். இயேசுவினுடைய பணி வாழ்க்கையில் அவர் விட்டு சென்ற போது கூட அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு குடும்பமாய் ஒரு கூரையின் கீழ் ஒன்றாக வாழ்ந்ததனுடைய நிமித்தம்தான் நம்முடைய தாயாம் திரு அவை இன்றும் அகலமாய் இந்த விருட்சியமாய் அண்ட சராசரம் எங்கும் பரவி போய் கிடக்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதற்கு நீங்களும் நானும் சான்று பகிர்கிறோம் என்பது உள்ளபடியே உண்மையாக இருக்கிற நம்முடைய விசுவாசத்தின் கோட்பாடு. அது உண்மையும் கூட. இந்த இடத்திலிருந்து நம்முடைய கிறித்துவ வாழ்விற்கு நாம் என்ன எடுத்துக்கொள்ளப் போகிறோம், நமக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரே வீட்டிலேருந்து வந்துக்கிறோமா, இந்த கோவிலில் அமர்ந்திருப்பவர்களெல்லாம் ஒரு வீடா, ஒரே வீடா? அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வானக வீடு ஒன்று. இந்த புவி கொடுக்குற வீடு வந்து ஒரு சில பேர் கொட்டி வாக்கம், ஒரு சில பேர் லூக்காஸ் அன்பியம், ஒரு சில பேர் மதர் தெரேசா அன்பியம், ஒரு சில பேர் தாமஸ் அன்பியம், கொஞ்சம் பேர் நம்ம பங்கில் இருந்தாலும் ஒரு சில பேர் வெளி பங்குகளில் இருந்தெல்லாம் வந்திருப்பார்கள். இவர்களுடைய இந்த வெளிப்புற அடையாளமே ஒரு சில நேரங்களில் எல்லோருமே ஒரே பிரச்சனையோடு ஒரே மனநிலையோடு வந்திருப்பார்கள் என்றால் கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் அமர்ந்து நாம் ஜெபிப்பதற்கு ஒரே ஒரு பெயர் தான் காரணமாக இருக்கிறது. நாம் நிறைய பின்புலங்களிலிருந்து வந்திருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், ஏழைகள் இருக்கலாம், துன்பப்படுவர்களாக இருக்கலாம், டைம் பாஸ் பண்ண வந்திருக்கலாம். இது போல் என்ன தான் ஃபாதர் அந்த ஃபாதர் சொல்கிறாரு பார்த்துக்கலாம், அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பவர்களாக கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த எல்லோரையுமே ஒரே இடத்தில் இந்த கூரையின் கீழ் அமர வைக்கிறது என்றால் அது இந்த ஒத்த பெயரான அன்பின் சட்டத்தை அருளிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒரு இறைவனால் நாம் ஒரே கிறித்தவர்கள். நம்ம பல இடங்கள்லேருந்து வந்திருக்கலாம், பல பேரிஷ்லேருந்து வந்திருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், நம்ம யாருன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திடுவோம், நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள். ஒரு சில பேர் கிறிஸ்தவர்கள் இல்லாமல் கூட வந்திருக்கலாம், பட் ஆட்டோமேட்டிக்லி யூ டூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். ஏதோ கடவுளால் நடக்கும், இயேசுவால் நடக்கும், அந்தோனியரால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததால் நீங்களும் அவருடைய அருளை பெற்றுக்கொள்கிறீர்கள். யுவர் ஆல்சோ ஒன் அமாங் அஸ். அது வந்து இதுதான் கிறித்தவத்தினுடைய பண்பு நலன்கள். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வந்தாலும் ஒரே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளுக்குள் நிறைய பாகுபாடுகள் இருந்தாலும் இறைவன் எல்லோரையும் படைத்து காத்து பராமரிக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதில் என்ன மாறுபடுறீங்களா? இல்லை இல்லை, எங்களுக்கு வேறு இயேசு, இல்லை இல்லை இவருக்கு அந்த இயேசு. நம்ம பேர் அளவில் கூட நிறைய விஷயங்களை வச்சு மாற்றிக்குவோம். மாதாவை கூட அழக மழைமலை மாதானுவோம், ஆரோக்கிய மாதானுவோம், அடைக்கலை மாதானுவோம், ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து என்ன வரும், மாதா வருவாங்க, மாதா வருவாங்க. அதில் கூட நம்ம மாதாவை தனித்துவமாக காட்ட முடியாது. அதே போல தான்
நம்முடைய மனநிலை. நீ யாராக ஒன்றா இருந்திருக்க, ஏழையாக இருந்திருக்க, பணக்காரனாக இருந்திருக்க, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே, பிஃபோர் காட் இயேசுனுடைய மனநிலை, நீ பணக்காரனா ஏழையா எங்கேருந்து வந்துருக்கலாம் இல்லை, நீயும் என்னுடைய அன்பு குழந்தை. அதே நேரத்தில் யாருமே ஒன்றுமே இல்லாமல் வராங்களா, அவங்களும் கடவுளுடைய அன்புக்குரிய குழந்தை. இதுதான் இயேசுனுடைய மனநிலை. இந்த இயேசுனுடைய மனநிலை தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று உள்ளபடியே இறைமகன் இயேசு விருப்பம் கொள்கிறார். அந்த மனநிலையோடு நாம் இருக்கிறோமா? அப்படின்னா மனிதனுடைய மனநிலை என்பது ஒவ்வொரு நிமிடமும் நான் சொன்னது போல் ஆராதனையில் இந்த ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நேரமும் போராட வேண்டும், ஒவ்வொரு நேரமும் போராட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு நேரமும் சோதனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு நேரமும் சுயநலமாய் முடிவெடுக்கிற மனநிலை இருக்கிறது, ஒவ்வொரு நேரமும் யாருக்கூடிய ஒருத்தரை பிடிச்சி சண்டை போடுற சூழ்நிலை இருக்கிறது, யார் மாதிரியா ஒருத்தரை புரளி பேசுகிற நேரம் இருக்கிறது, யாருக்குடியாவது சும்மானா எதனா பேசிட்டு இருக்கிற நேரம் இருக்கிறது. அப்படி பேசுகின்ற நேரங்கள் எல்லாம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை பாவத்தில் விழ விட்டு விடாமல், நம்முடைய உறவு முறைகளை பாவத்தில் விட்டு விடாமல், நம்முடைய வாழ்க்கையை பாவத்தில் விட்டு விடாமல், ஒவ்வொரு நொடியும் நம்மை தாங்கி பிடிப்பது, அச்சாணியாக இருப்பது எது என்றால் இயேசு என்கின்ற ஒரு அச்சாணி, ஒரு அன்பின் சட்டம் மட்டுமே நம்மளை தாங்கி பிடிக்கும். அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பது நமக்கு தெரியும். இதைத்தான் அவர் செய்தார். இது எங்கிருந்து வருகிறது, இதை எவ்வாறு உணர முடியும் என்றால், உண்மையாக யாரெல்லாம் தங்களுடைய உண்மை நிலை அறிந்து ஜபம் செய்கிறார்களோ. இறைமகன் இயேசு அதையும் சுட்டி காட்டுகிறார். கடவுளே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஜபம் பண்ணுறாருன்னா நீங்களும் நாமளும் எம்மாத்திரம், நீங்களும் நாங்களும் எம்மாத்திரம். இயேசுவே ஜபம் பண்ணியிருக்கிறார். எதனா முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி முக்கியமான டிசிஷன் எடுத்தார், என்ன டிசிஷன் சொல்லுங்கள், என்ன டிசிஷன் எடுத்தார், என்னுடைய ஒர்க்குக்கு யாரெல்லாம் ஃபிட்டு அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஏசு நினச்சிருந்தா, பா நீ வாப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனமாக, த டிசர்ன்மெண்ட், ஆய்ந்து அறிந்து அவர்களை இறைவனுடைய திருவுள்ளப்படி, இந்த உலகம் தருகிற அந்த கூட்டத்தில் நிறைய பணக்காரர்கள்லாம் இருந்திருப்பாங்க, இருந்துக்க மாட்டாங்களா, நிறைய பேர் இருந்திருப்பாங்க, கோட்டீஸ்வரர் இருந்திருப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணவங்களும் இருந்திருப்பாங்க இயேசுவெல்லாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து இயேசு தேர்ந்தெடுக்கவில்லை, இந்த 12 பேர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். இதில் இருக்கிற நம்முடைய உள்ளார்ந்த சிந்தனை என்னவென்றால், இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை மட்டும், நான் என்ன ப்ளீஸ் பண்ணுறவங்களை மட்டும் நான் ப்ளீஸ் பண்ணிட்டு போயிடறேன். என்னை சந்தோஷமாக வச்சுங்கிறியா, நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். உன்னை என்னை திட்டினியா, நான் உன்னை திட்டுவேன். எனக்கு எதிராக வேலை செஞ்சியா, உனக்கு எதிராக நான் எப்படி வேலை செய்கிறேன் பாரு அப்படின்னுங்கிற மனநிலை கிடையாது. எனக்கு எதிராக வேலை செஞ்சியா பரவாயில்ல, நான் கிறிஸ்டியன், இயேசு என்னுடைய ரோல் மாடல், நீ நல்லா இருந்துட்டு போ, உனக்கு நான் என்றைக்கும் பாதகம் வராமாரி எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டேன், பழிக்கு பழி வாங்க மாட்டேன், இருப்பதை இருப்பதாக சொல்லுவேன். அதுவும் ஒரு சில நேரங்களில் ஒருவருடைய மனம் புண்படும்படியாக இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுவேன். அதுவும் புண்படும் இருந்தால் என்னுடைய வழிநடத்துதல் மூலம், என்னுடைய வாழ்க்கையின் மூலம் உனக்கு நான் அதை புரிய வைப்பேன், நீ பண்ணது தப்புன்னு. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய அறம். இதுதான் உண்மையாக இறைவன் இயேசுவை தன்னுடைய வாழ்வின் மையமாக வைத்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையின் இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. இதை நாம் வாழாவிட்டால் சரியான பாதையில் நம்மால் வாழ முடியாது. இதை நமக்கு கொடுப்பது தான் இந்த ஜப வாழ்வு. இந்த ஜப வாழ்வு ஒவ்வொரு நாளும் நம்ம தொடங்கிக்கிட்டே இருக்கோம். ஒரு சில நேரங்களில் எங்களுடைய செமினரில் சொல்லுவாங்க, எங்களுடைய குருகுல கல்லூரியில் சொல்லுவாங்க, ஒரு நாள் முழுவதும் அமைதியாக இருக்கணும், முறிதாக பார்க்கலாம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக டஃப்பாக இருக்கும், பேசாமல் இருக்கவும் முடியாது. தியான நாட்கள் வரும்போது உங்களில் கூட ஒரு சில பேருக்கு பேசாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று பேசி யார் யாரோ ஒருத்தர் பிடிச்சி பக்கத்து வீடுகாரு, ஏதாவது ஒன்று வழியில் போகிறவங்கள பிடிச்சியாவது வச்சு பேசினிருக்கணும், ஏதாவது பேசினே இருக்கணும், நான் ஸ்டாஃபாக அந்த மவுத் வந்து பேசிக்கினே இருக்கணும், அந்த வாய் பேசிக்கினே இருக்கணும். இந்த பேசுதல் என்ற ஒரு விஷயம் வரும்போது இந்த ஜபம் உணர்வு நம்மை அமைதியாக படுத்துகின்ற, நம்மை நிலையை உணர வைக்கின்ற நிலை வருமான என்றால் சற்று கேள்விக்குறிதான். இறைவனோடு பேசுவது என்பது நல்லது, ஆனால் இறைவனுடைய சித்தம் அறியாமல் பிறரோடு சேர்ந்து கொள்ள இது இறைவனுடைய சித்தமாக இருக்கும் என்று நமக்குள்ளே ஒரு புரியாத புதிராக இருந்து கொண்டு ஒரு சில செயல்களை செய்கின்ற போது அது அழகாக வெளிப்படுத்திவிடும். ஜப வாழ்க்கை கிடையாது, ஜப வாழ்க்கை கிடையாது. இந்த ஜப வாழ்க்கை அந்தோனியாருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னையுடைய நாளுடைய சிறப்பு, நம்முடைய ஆலயத்தின் சிறப்பு பாதுகாவலர் அந்தோனியார், அவருடைய சர்ச்சில் இருக்கும்போது அவரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் எப்படி ஜபம் பண்ணார் அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஷெட்டில் போய் பார்க்கும்போது எல்லா புதுமைகளுமே அவருடைய வாழ்க்கையில் ஜபங்கள் வழியாகத்தான் அவர் செய்து முடித்தார். அதில் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்தோனியார் அவர்கள் பணி வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு
இந்த லீலிஸ் நகர் அப்படி என்கின்ற ஒரு இடத்திற்கு அவரை அந்த சபையிலிருந்து அனுப்பி வைக்கிறார்கள். மண்டல மேலாளராக கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்து சாதா துறவியாக இருந்த அவர் மண்டல பொறுப்பாளராக அனுப்பி வைக்கிறார்கள். அப்படியாக அனுப்பி வைக்கின்ற போது அங்கு பணி செய்கிற அந்த குருக்களானவர்கள் ஏற்கனவே இந்த தகவலை தெரிந்து கொள்கிறார்கள். அந்தோனியார் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டெக்கரேட்டிவெல்லாம் பண்ணி அவரை அன்போடு வரவேற்கிறார்கள். அப்படி வரவேற்றிருந்தாலும் அவர்களுடைய நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இது வரும். இந்த தூய்மையான இறைவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது நம்ம உள் நெஞ்சு கொஞ்சம் பதறும் எல்லாருக்குள்ளேயும். அதுதான் பிரசன்னம், இறைவனுடைய பிரசன்னம். தீயவை வந்து ஆட்டம் காண வைப்பவர் தான் அந்தோனியார். கடவுள் எங்கு வராரோ அங்கே தீமைக்கு இடம் கிடையாது. அப்போ தீயவன் கண்டிப்பாக அறிந்திருப்பான், அந்தோனியார் கொண்டு வருவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணிவாழ்வு, தூயாவியை கொண்டு வரப்போகிறார். அப்போது அங்கே இருக்கிற அந்த தீய மனநிலைகள் எல்லாம் வந்து இன்னும் ஆயிருக்கும், கடல் அலைகள் போல, பாலவாகும் கடல் அலைகள் போல சும்மா பயங்கர வேவிங்காக இருந்திருக்கும், அடி அடின்னு அடிச்சிருக்கும். அத்தகைய மனநிலையில் அங்கிருந்த அந்த குருக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு நல்ல வரவேற்பு உரை எல்லாம் தான் நல்லா பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கிருந்த அந்த குருமார்களுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் என்னவாக இருந்திருக்குன்னா அந்த உலக வாழ்வியலோடு ஒத்து போயிருக்கிறது. இந்த உலகம் தருகின்ற மாய கவர்ச்சிகள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃபோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற நம்முடைய அந்தோனியார் அவரை தனியாக ரூமுக்கு கூப்பிடுறார். ரூமு கூப்பிட்டு எத்தெல்லா குருக்களும் வாங்க, எல்லா குருக்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு பெயரே உண்டு, எல்லா குருக்களும் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நாவை காட்ட சொல்லி அந்த நாக்கில் அவர் சிலுவை அடையாளம் வருகிறார். தூயாவியினுடைய பரிந்துரையைக்காக அவர் மன்றாடுகிறார். அவர்கள் ஏற்கனவே குரு அந்தோனியாரும் குரு, இவர் அந்த மண்டல மேலாளராக செல்லுகிறார் பணியின் நிமித்தமாக. அங்கு அவருடைய பணி வாழ்வானது சரிவகர இல்லை, மக்கள் சாட்டிஸ்ஃபை அவர்களுக்கு இல்லை, மக்கள் பாவத்தில் மூழ்கி போய் கிடக்கிறார்கள். மாற்ற வேண்டிய அந்தோனியாருடைய அந்த சபையினுடைய குருக்களும் மாற்ற முடியாத அளவுக்கு அழகையின் சோதனைகளுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்பதனை அறிந்த அந்தோனியார் உடனடியாக அவர்கள் நாக்கை நீட்டி அதன் மீது ஜபம் செய்கிறார். இதன் பேர் அந்தோனியார் துறவிகள் நாவில் சிலுவை அடையாளம் வரைதல், அழகையை துரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அவர் ஜபம் செய்த மாட்டத்திலே தூய ஆவி அந்த குருக்கள் மீது இறங்கிய மத்திரத்திலே அந்த லீலிஸ் நகரானது புதுமைக்கு உள்ளாக்கப்படுகிறது. அந்த நகர் முழுவதும் அந்த குருக்கள் தங்களுடைய இயலாமைகளை விட்டுவிட்டு பணி வாழ்வில் முழுமையாக இறங்குகிறார்கள். அந்த நகரை சுத்தம் செய்கிறார்கள். அந்த நகரில் இருக்கிற ஆத்துமாக்களை இறைவனிடம் பால் கொண்டு வருகிறார்கள். இது எதால் முடிஞ்சிருக்கணும்னா இறைவனிடம், தூயாவியிடம் அவர் மன்றாடியது நிமித்தமாகத்தான் இவர்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைப்பா, அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தோனியாருக்கு தூயாவி அறிவுறுத்திருக்க கூடும். தூயாவி அறிவுறுத்துதல் மேலும்தான் அவர்களை கூப்பிட்டு ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதின் நிமித்தமாகத்தான் அந்த குருக்களுடைய வாழ்க்கையும் மாறியது. அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் அழகாக சுட்டி காட்டுகிறார் இந்த ஜபம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறும், இந்த ஜபம் செய்வதன் மூலமாக எவ்வாறாக நான் அடரேஷனில் சொன்னது போல ஒரு குடும்பம் கட்டியமைக்கப்படும். நம்ம இந்த ஜபம் செய்கிற போது தான் நன்மை எது தீமை எது என்று நமக்கு பிரித்து ஆய்ந்து செயலாற்றுகிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடும். ஆகையால் புனித அந்தோனியார் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் ஜபம் எத்தகைய மேன்மை அடைந்திருக்கிறது என்று. மிக அழகாக அவர் சொல்லுகிறார், ஜபிக்காத மனிதன் வேறில்லாத மரம் என்று சொல்லி துறவிகளை ஜபத்தில் இறை அன்பிலும் வளரச் செய்கிறார். எந்த ஒரு மனுஷனுக்கு ஜபம் கிடையாதோ அவன் வாழ்க்கையில் ஆணி வேறே கிடையாது, அவன் வாழ்கிறதே வேஸ்ட். எந்த பக்கம் காத்தடித்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வேறு இல்லாத மரம் எப்படி சாயுமா? சாயமா சாயாதா? அந்த மரத்துக்குடைய பலம் எதில் இருக்குது? கிளைகள் இருக்கா? வேறு இல்லை தான் இருக்குது. அப்போனா ஒவ்வொருடைய மனிதனுக்கும் இந்த வேறாக இருக்க வேண்டியது ஜப வாழ்க்கை. ஒவ்வொரு கிறித்தவனுக்கும் இந்த வேறாக அமைய வேண்டியது ஜப வாழ்க்கை. இந்த ஜபம் இல்லாவிட்டால் சோதனைகள் வரும், சோதனைகள் என்னும் பேருங்காற்று வரும், எல்லா துன்பங்களிலும் அழகழிக்கப்படும். அங்குமிங்குமாக நம்முடைய ஒவ்வொரு பிரான்ச்சும், நம்முடைய ஒவ்வொரு கிளைகளும் நறுக்கப்படும். எந்த ஒரு மரம் வேரோடு இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் ஜபங்களோடு இருக்கிறானோ, அவனுக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் சோதனைகள் வந்தாலும் அவன் தடுத்து ஆட்கொள்ள இறைவன் அவனை முறைப்படுத்துவார். அந்த சவாலான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவனுக்கு ஊக்கம் கொடுப்பார். இந்த மனநிறைவோடு
ஜபத்தை நாம் சிக்கென பிடித்து கொள்வோம். நம்முடைய எடுத்துக்காட்டான புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம், நம் வாழும் இறைவன் ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். ஜபம் அத்தகைய மேன்மையை பொருந்திருக்கிறது. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துவது, ஜபிப்பது என்பது உங்கள் கையில் இருக்கிறது. புதுமைகளை காண வேண்டும், உங்கள் வாழ்வு தூய்மையாக்கப்பட வேண்டும். இறைவன் விரும்புகிற, இறைவனை மகிமைப்படுத்துகிற செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் தன்னலமற்ற நேரை செலவு செய்து தூக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் ஒரு சில நேரங்களில் உங்களை இழந்து நீங்கள் ஜபம் செய்துதான் ஆக வேண்டும். ஜபமே ஜெயம். அது இருந்தால் பயம் என்பது மனித வாழ்க்கையில் கிடையாது. ஆமீன்.